ஹே கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல் நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு படப்படப்பா இருக்கும் இல்லையா எடுத்தது என்ன அங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போற மூவி தான் மூவியோட பேரு பரீட் அலைவ் அண்ட் சர்வைட் இது ரொம்பவே ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடிதான் ரிலீஸ் ஆயிருக்கு நான் இன்னைக்கு சொல்ல போற கதை உண்மையாவே ஒரு லேடிக்கு நடந்த கதை அண்ட் மூவியோட ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து ஒரு லேடி காமிக்கிறாங்க இந்த லேடியை வந்து ஒரு டப்பாக்குள்ள போட்டு யாரோ அடைச்சி வச்சிருக்காங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க இந்த லேடி ரொம்ப பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க பாவம் அது வந்து யாருக்குமே கேட்கவே இல்ல அப்படி இந்த சீன் கட்டாயி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி காமிக்கிறாங்க இந்த லேடி தான் வந்து நம்ம படத்தோட ஹீரோயின் இவங்க பேர் அலிசியா இவங்க ஒரு வேற ஹவுஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து ஜோன்ற ஒருத்தவங்க அவங்க ஃப்ரெண்டு இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க அலிசியா வந்து நீ செகண்ட் நேம் மாத்தினால அதனால உனக்கு உன்னோட சேலரி கிரெடிட் ஆகிறதுக்கு ஒரு ஏழு நாள் ஆகும் அது வரைக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்பியா அப்படின்னு கேக்குறாங்க நான் வந்து செகண்ட் நேம் சேஞ்ச் பண்ணி ஒரு வருஷம் ஆகுது என்ன இந்த சிஸ்டம்ல எவ்வளவு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க இவங்க கையில ஒரு கிறிஸ்மல் ட்ரீ கிட்டு இருக்கும் இல்லையா அது மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க லைட் இந்த கத்தி அதெல்லாம் எல்லாமே ஒன்னா இருக்குல்ல ஒரு கிச்சன்ல இதை நீயே வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஜோ கேக்குறாங்க எல்லாமே ஒரு சேஃப்டிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்சியா சொல்றாங்க இப்போ வந்து ஒரு ஒர்க் ஷாப் காங்கிறாங்க ஒர்க் ஷாப் காமிக்கிறாங்க அந்த இடத்துல ஒருத்தர் விக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு அந்த ஒர்க் ஷாப்ல மெக்கானிக்கா இருக்காரு அவர் பேர் ஸ்டீவ் இவனை மிரண்டு வந்து மூணு மூணு பேர் சேர்ந்து ஒரு கிரைம் பண்ணிருக்கானுங்க அந்த கிரைம்ல அவங்க கூட்டாளி ஒருத்தன் செத்து போயிருக்கான் விக்டர் ஜெயில் போயிருக்கான் அந்த ஸ்டீவ் மட்டும் வந்து வெளில ஜாலியா சுத்திட்டு இருக்கான் ஒர்க் ஷாப்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா தான் இருக்கான் இதை பார்த்துட்டு விக்டர் வந்து இவனோட பங்கு பணத்தை வந்து கேட்கிறான் நம்ம வந்து காசு அடிச்சோம்ல அதுல என்னோட பங்கு எங்க என்னோட ஷேரிங் கேக்கும்போது அது வந்து செலவாயிடுச்சுட்டா அப்படின்னு இங்க பாரு நான்

அவன் பேர் மல்கம் இவன் வந்து ஒரு டீனேஜர் எப்பயுமே டீனேஜருக்கும் இந்த அம்மா அப்பாக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா கம்யூனிகேஷன் கேப் அது வந்து இவங்களுக்குமே வருது இந்த பையன் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த பையன் போனே எடுக்கல ஸ்கூல்ல போய் பார்த்தா அந்த பையன் அங்க காணும் காணும் இதனால இந்த நம்ம அல்சியா என்ன பண்றாங்க அவங்க தங்கச்சி கேம் அப்படின்றவங்களுக்கு போன் பண்றாங்க அவன் அங்கதான் இருப்பான் பாரு அவன் எல்லாம் அப்படி சொல்லாமலாம் எல்லாம் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தங்கச்சியும் சொல்றாங்க சரி நீ கார் டிரைவ் பண்ணிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு ரோட்ல தான் விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போறாங்க நம்ம அல்சியா வந்து மல்கம் கிட்ட கேக்குறாங்க டே ஏன் போன் பண்ணிட்டே இருக்க எடுக்க மாட்டேற வாய்ஸ் மெயில் போகுது அப்படின்னு கேக்குறாங்க இல்லமா என் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிறான் இவங்க வந்து திட்டிட்டு இருக்காங்க அந்த மல்கம்ம பக்கத்துல ஒரு குட்டி பையன் கென்னினா அவன் போயிரும் அவன் சிரிச்சுட்டு இருக்கான் என்னடா அப்பெல்லாம் காமிச்சிட்டு இருக்க இரு நீ கார் எல்லாம் வீட்டு கிளம்பி போல அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் போன் பண்ணி விட்ருவேன் உங்கள அப்புறம் வந்து அடி அடினு அடிப்பாங்க அப்படின்னு எல்லாம் ஐயோன்னு பயந்து ஓடி போயிடுறாங்க இதை வந்து அவன் பாத்துட்டே இருக்கான் அப்ப ஸ்டீவ் சொல்றாரு இல்ல இல்ல இந்த கார்லாம் நீ எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னோன்னே அவன் வந்து கரெக்டா அந்த காரை தான் வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சிடறான் அந்த ஒர்க் ஷாப்ல இருக்க எல்லா திங்ஸையுமே எடுத்து அந்த கார்ல லோட் பண்ணிடுறான் இந்த கார்ல ஏற்கனவே வந்து ஒரு டப்பால டைமண்ட் பிரேஸ்லெட் ஒன்னு இருக்கு அதையும் எடுத்து பார்க்கறான் ஸ்டீவ் சொல்றான் இல்ல இது என் ஒய்ஃப் உடோ ப்ளீஸ் அது அவன் தெரிஞ்சதுன்னா பயங்கரமா திட்டுவா அது மட்டும்தான் கொடுத்துருவே இவன் அந்த விக்டர் என்ன பண்றான் அதெல்லாம் கொடுக்க மாட்டான் எடுத்து வச்சிட்டு வண்டி எடுத்து கிளம்பிடுறான் இந்த பையனை மால்கம் வந்து கார்ல ஏத்திட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனோட சமத்துட்டு திட்டுறாங்க சேஃப்டிக்காக தானே நான் வந்து கால் பண்ணிட்டே இருக்கேன் நீ என்ன கால் எடுக்க மாட்டேற அப்படின்னும் போது இந்த மார்க்கம் திட்டுற அம்மா சும்மா நைன் நைன் ஃபோன் பண்ணிட்டே இருக்காதீங்க என் ஃப்ரெண்டு பாருங்க அவங்க அப்பா இருக்காரு ஆனா வந்து அவன் தனியா தான் வண்டி எடுத்துட்டு ஸ்கூலுக்கு வரான் அவன் வந்து சும்மா நைன் நைன் ஃபோன் பண்றதெல்லாம் இல்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க இவ்வளவு மோசமான உலகத்துல வந்து இந்த பையன் எப்படி கண்டுக்காம விட்டதா அவன் ஒரு முட்டாள்டா அப்படின்னு திட்டிட்டு இருக்கும் எங்க வீட்ல எல்லாம் ஒரு முட்டாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா முட்டாளா திட்டிடுறான் இதை கேட்டோடனே அல்சியா சொல்றாங்க தம்பி இங்க பாரு மரியாதையா பேசு அப்படின்னு மிரட்டிடுறாங்க அப்ப வந்து இவன் கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிடறான் இப்படியே இந்த விக்டர் எங்க போறான்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களும் நோட்டம் விட்டுட்டு இருக்கான் யாருன்னா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்க அவங்களதான் நோட் அவுட் இருக்கா இவங்க ஏதோ பில்டிங்ல இருந்து வெளில வராங்க சைன் பண்றதுக்காக மறுபடியும் உள்ள போவாங்க பாருங்க இவங்க போன வந்து கார்ல வச்சுட்டு சைன் பண்றதுக்காக கேம் என்ன பண்றாங்க அந்த போனை வந்து கார்ல வச்சுட்டு இவங்க உள்ள போறாங்க இந்த டைம்ல வந்து இவங்க காரை நோக்கி போயிட்டு இருக்கா அப்படியே இந்த சீன் கட் ஆகுது அதே மாதிரி கால்ல ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்கன்னா உங்க பையனுக்கு ஒரு ஸ்னிக்கர்ஸ் வந்து கிஃப்ட் பண்றாங்க நான் இது ரொம்ப நூடா நடந்துகிட்டேன் அதனால என்னையோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்பாலஜைஸ் பண்றாங்க இந்த பையன் சூப்பரா இருக்கேமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்துட்டு இருக்கான் அதுக்குள்ள ஒரு ட்ராக்கர் இருக்கு இது இங்க பாருங்கம்மா தான் நீங்க எனக்கு வாங்கி கொடுக்குறீங்களா என்ன ஸ்பை பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறான் அப்போ அவங்க சொல்றாங்க ஐயோ இந்த கடைக்காரன் அதெல்லாம் தெரியாதுன்னு சொன்னானே அப்படின்றாங்க சரி நீ இதை போட்டுக்கோ தம்பி இது உன்னோட சேஃப்டிக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பையன் புரிஞ்சுக்கவே இல்லை அவங்க அம்மாவை திட்டிட்டு போயிடுறான் அப்படியும் வேறு ஹவுஸில் காமிக்கிறாங்க இந்த ஜோ இருக்காங்க இல்லையா ஏய் நீ எப்பவுமே சிங்கிள் மாமா தானே இருக்க நீ ஏன் வந்து டேட்டிங்லாம் போகக்கூடாது அப்படின்னும் போது எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க என்னோட கசின் ஒருத்தர் இருக்கான் அவன் பேரு டேரியன் அவன் வந்து சூப்பராக இருப்பான் நல்ல பையன் நீ வேணா அவன்கிட்ட நம்பர் கொடுக்கற நீ அவன்கிட்ட பேசுறியா அப்படின்னு கேட்கும் போது இல்லை எனக்கு அதெல்லாம் இப்போதைக்கு அதை யோசித்து கூட பார்க்க முடியாது என்னோட சூழ்நிலை அப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப் போறதுக்கு எனக்கு வந்து அவ்வளவு ஆர்வம்லாம் கிடையாது எனக்கு இப்போதைக்கு மேல்கம்மா செட்டில் பண்றதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதை வந்து அவங்க டென்னையும் பண்ணிடுறாங்க வேணாப்பா எனக்கு டேட்டிங்லாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சியை வந்து ஃபோன் பண்றாங்க நம்ம ஹீரோயின்க்கு என்ன இது புது நம்பராக இருக்கு அப்படின்னு கேக்கும்போது இல்ல என்ன தெரியல என் ஃபோன் வந்து காணாம போயிடுச்சு இது பக்கத்து வீட்டுக்காரவங்களோட ஃபோனு நான் அடுத்த மாசம் வந்து சம்பளம் உங்களுக்கு அப்புறம் தான் போன் வாங்க முடியும் அது வரைக்கும் நான் இது யூஸ் பண்றேன் அப்படின்றாங்க அப்ப வந்து ஜோ சொல்லியிருப்பாங்க இல்லையா டேட்டிங் கதை அதை அவங்க சொல்லும் சொல்லும்போது நீ ட்ரை பண்ணக்கூடாது உங்களோட முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் சரியா போகல இனிமேல் வர்றது கண்டிப்பா நல்லா இருக்கும்ல நீ ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க சரி ரெடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க இந்த விக்டர் தான் வந்து நம்ம கெம்மை வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்களே அவன் போனை வந்து இவன் தான் இருப்பான் நேராக போயிட்டா அந்த மால்கம் விளாண்டுருப்பான் ஸ்கூல்ல அவன்கிட்ட போய் பேசுகிறாங்க இவன் யார் நீங்க எனக்கு உங்களை தெரியுமா அப்படின்னு கேக்குறான் மேல்கம் விக்டர்ட்ட அவன் வந்து என்ன பண்றான் அவன் பர்சுல இருந்து ஒரு போட்டோ எடுத்து காமிக்கிறான் அதுல மூணு பேர் இருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மேல்கம் அலிசியா அதுக்கப்புறம் இந்த விக்டர் மூணு பேரும் இருப்பாங்க இவனோட அப்பா தான் வந்து இந்த விக்டர் இதை பார்த்தாலும் எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுது அப்பா நீங்கள எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பேச ஆரம்பிச்சிடும் ரொம்ப சந்தோஷமாயிடுறான் இவங்க அப்பா என்ன பண்றாரு மேல்கமுக்கு அவங்க அப்பாவை பத்தி தெரியாது இவன் வந்து ஜெயிலுக்கு போயிருப்பாங்களே சரியாவான சரியான அபியூசிவான ஹஸ்பண்ட் ஆனா வந்து மேல் அது தெரியாது அது புரிஞ்சுக்கிற வயசு இல்லைன்றதுனால ஹீரோயின் வந்து அதை சொல்லியிருக்க மாட்டாங்க இவங்க வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க டே ஏன் பார்க்கிங் லாட்ல யார் கார் நிறுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வராங்க மேல் வந்து விக்டர் கூட இருப்பானா இது பார்த்தோன்னே ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும் எஸ்கேப் ஆயிருக்காங்க இப்பதான் மறுபடியும் அவன் வாழ்க்கையில வந்தா எப்படி இருக்கும் அப்படி தொண்டையில வந்து அடைச்சிக்குது அப்படி சோகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்க என்ன எப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா கேக்குறாங்க இந்த மாதிரி அவனுக்கு வந்து கேம் வேற வாங்கி கொடுத்துருப்பான் அந்த விக்டர் இந்த பையன் விளையாண்டுட்டு இருக்கும்போது நான் திரும்பி வந்துட்டேன் நான் ஜெயில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா வந்து எனக்கு அப்பயுமே ஒன் நினைப்புதான் இருந்தது நம்ம எப்பயும் போல மறுபடியும் ஒன்னாவே வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன் பேசிட்டு இருக்கான் இவங்க என்ன பண்றாங்க ஆஹ் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில அந்த பயத்தை காமிச்சிக்காம நார்மலா பேசுற மாதிரி ட்ரை பண்றாங்க இது வந்து நீ சாரி கேட்டுருவோம் தங்கச்சிட்டா அவ போனை நான் திருடிட்டேன் அவன் அந்த போனை வச்சுதான் உங்களுக்கு கண்டுபிடிச்சேன் அப்படின்றா அதே மாதிரி நம்ம டின்னர் போலாம் மறக்காம நீ வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான் இவங்க ரூம் குள்ள போயிட்டு பயந்துகிட்டே வந்து அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்றாங்க ஈ அந்த விக்டர் மறுபடியும் வந்துட்டான்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு உயிர பயத்துல பேசிட்டு இருக்காங்க உன் போனு கூட அவன் தான் திருடி இருக்கான் அப்படின்னு என்ன பண்ண என்ன போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி கேக்குறாங்க அப்ப ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அவன் வந்து டின்னருக்கு வேற கூட்டிருக்கான் அப்படின்னு மேல்கம் வேற கூட இருக்கான் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயந்துட்டே பேசிட்டு இருக்காங்க என்னாச்சு ஆச்சு நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் வேற கீழே இருந்து கேட்டுட்டே இருக்கான் ஆஹ் ஹீரோ ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நார்மலா பேசுற மாதிரி அவன்ட்டு நடிச்சிட்டு இருக்காங்க இந்த சைடு கேம் சொல்றாங்க இங்க பாரு அவன் எவ்வளவு மோசமானு தெரியும்ல உன் எலும் எல்லாம் அடிச்சு உடைச்சிருக்கான் நீ அவன் கூட போகாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டே இருக்காங்க எனக்கு வேற வழியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அப்படியே அழுதுகிட்டே வந்து ட்ரெஸ் மாத்திட்டு அவங்க வெளில போயிடுறாங்க இவங்க எல்லாமே மூணு பேர் உட்காந்து சாப்பிட்டு இவங்க மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது இந்த மேல்கம் என்ன பண்ணா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் சொல்லி கிளம்பி போயிடறான் இப்போ அந்த விக்டரும் அலிசியா மட்டும் பேசிட்டு இருக்கும் போது கை பிடிச்சு பேசிட்டு நீ எப்போ இந்த வெட்டிங் ரிங்க கழட்டின அப்படின்னு கேட்டு நீ என்ன என்ன மறந்துட்டியா இந்த சாப்டர் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து மறுபடியும் முரட்டுத்தனமா பேசும்போது இல்ல நீ வந்து ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்கு அவ்வளவு அபியூசிவா இருந்த நான் எப்படி உன்னை மறுபடியும் நம்புறது அப்படின்னு அவங்க பேசுறாங்க நான் நான் திறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவு சொல்றான் இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க இவன் வந்து மிரட்டுறான் அதெல்லாம் எனக்கு உனக்கு எதுக்கு டைம் நீனும் என் பொண்டாட்டி தான் ஞாபகம் இருக்குல்ல

சொல்லிட்டு ஸ்வீட்டா பேசிட்டு உள்ள போறாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க அப்படியே உட்காந்து அழுகுறாங்க பயங்கரமா மனசு ஒடிஞ்சு அழுதுட்டு இருக்காங்க இந்த பையன் என்னாச்சும்மா அப்படின்னு கேக்கும் போது பாரு தம்பி உடனே ட்ரெஸ் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து உங்க கையில என்னென்ன திங்ஸ் உனக்கு தேவையான திங்ஸ் கிடைக்குதோ அது எல்லாம் அது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம இப்பயே நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்றோம் அப்படின்னு என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்பா இப்பதான் வந்திருக்காரு அவர்கிட்ட சொல்லாம நம்ம ஏன் போறது அப்படின்னு இவங்க சொல்றாங்க இங்க பாரு தம்பி உங்க அப்பா இவ்வளவு நல்லவனாலாம் இல்ல இவ வந்து ரொம்ப மோசமானவன் இப்படி தான் பல்ல காமிச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பான் ஆனா ரொம்ப குடும்பப்படுத்துவான் உனக்கு அதெல்லாம் தெரியாது நான் சொல்றது கேளு அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க அப்பா ஜெயில இருந்தாலும் நீ ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு போது தம்பி அதெல்லாம் ஒன்ட்டு சொன்னாலும் புரியாது இப்போ நான் வந்து அவனை சேர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ அவன மாதிரி நீனும் அபியூசிவா மாறிடுவேன் அதனால நான் வந்து இதை அலோவ் பண்ண மாட்டேன் நீ உடனே கிளம்பு அப்படின்றாங்க என்னால முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துக்கிறான் அந்த கேம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அவங்க கெமக்கு ஃபோன் பண்ணி இங்க பாரு இப்போ நம்ம கிளம்புறோம் இந்த இசை எதுவுமே கேட்காத டக்குன்னு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் போயிட்டு அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க இவன் கொடுத்துருப்பான் ஒரு ஒரு பிரேஸ்லெட் கொடுத்துருப்பான் அதை எடுத்து ஒரு டப்பால போட்டு டிரால தள்ளி விட்டுறாங்க அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறாங்க வெளில வந்து டே சீக்கிரம் வாடா அப்படின்னு

கத்தி வச்சிருப்பான்னு இப்ப மட்டும் வரல பையனை வந்து ஏதாவது பண்ணிடுவேன் மிரட்டமும் ஹீரோயின் வந்து வேற வழியே இல்லாம சரினு சொல்லிட்டு கிளம்பி நீ உள்ள பாப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை உள்ள அனுப்பி வச்சிருங்க இந்த விக்டர் என்ன பண்றான் ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு மோட்டல் மாதிரி இருக்கு அங்க கூட்டிட்டு போறான் நீங்க பாரு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல உன்னை வந்து நான் பாக்கவே இல்ல நீ இன்னும் அழகாதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபியூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது இவங்க என்ன ஹராஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் ரொம்ப கெஞ்சுறாங்க பிளீஸ் பிளீஸ் எனக்கு டைம் கொடு அப்படின்னு இவன் என்ன சொல்றான் பத்து வருஷம் நான் ஒன்னு நினைச்சுட்டு தான் இருந்தேன் அங்க ஒருத்தவங்க வந்து கவுன்சில் பண்ண வந்தாங்க அவங்க வந்து சும்மா சும்மா உங்க அப்பா பத்தி சொல்லுவோம் பொட்டாட்டியை பத்தி சொல்லுவோம் பிள்ளைய பத்தி சொல்லுன்னு சொல்லிட்டு இதெல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பேசிட்டே இருந்தாங்க நான் எப்படி உன மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் ஒரு சைக்கோவா மாறிட்டு இருக்கான் நான் மெடிகேஷன்ல இருந்தே தெரியுமா அப்ப கூட என்னால காமா இருக்க முடியுது அப்படின்னு சொல்லும்போது நீ மெடிகேஷன்ல இருந்தியா இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க இல்ல இல்ல நான் அதெல்லாம் விட்டுட்டேன் ஆனா நீ என்ன ஏமாத்திர மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுத்து அடிச்சு விடுறான் பாருங்க அந்த கிளாஸ் அப்படியே தெரிச்சு போயிருந்து ஹீரோயின் பயந்துடுறாங்க இவங்க என்ன பண்றாங்க கட் ஹீரோயின பாத்ரூம்ல வாய் கையெல்லாம் போட்டு கட்டி வச்சிடறான் ஹீரோயின பாத்ரூம்ல போட்டு அடிச்சு வச்சிருப்பான் இல்லையா அப்ப வந்து அவங்க தங்கச்சி கால் பண்றாங்க ஆனா எடுக்கவே முடியல இப்போ இவன் என்ன பண்றான் போயிட்டு போனதுக்கு அப்புறம் லேக்கேஜ்ல வந்து அந்த பிரேஸ்லெட் ட்ரைப் தேடி பாக்கிறான் அதுல இல்லன்ன அந்த லக்கேஜ் எல்லாத்தையுமே குப்பை தொட்டியில போடுறான் அது பக்கத்துலயே ஒரு பெட்டி இருக்கு தம்பி உன் ஃபோனை கூட கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன்கிட்ட அவன் போன வாங்கிறான் ஆயிடுற நான் வந்துடுறேன் அம்மா ஒரு ட்ரிப்புக்கு வந்து நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அம்மா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வந்து சீக்கிரம் ரெடி ஆயிரு நான் வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு போயிடுறான் செவப்பேட்டியை பார்த்தோன்னே அவன் சும்மா இருப்பானா பணையோடனே ஒரு சைக்கோ சைக்கோள்ல அதனால ஹீரோயின் என்ன பண்றான் அடிச்சு இழுத்துட்டு வரான் கையில வந்து டேப் போட்டு கட்டி வச்சிருக்கான் இப்போ ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க ப்ளீஸ் என்னை விட்டு எதுவும் பண்ணாது அப்படின்னோன்னே உடனே விடுறது நீ என்ன ஏமாத்திட்டல நான் நல்லவனா வந்து நீ அத கூட நீ என்ன பொறுத்துக்கல மறுபடியும் என்ன வந்து கேட்டவனாவே ஆகிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் அந்த காரை தொறந்து ஓடி போயிடுறாங்க இவன் துறத்திட்டே அடிச்சு இழுத்துட்டு வந்துடான் அவங்களால ஓட முடியல இழுத்துட்டு வந்த உடனே இவங்க வந்து ஒரு இடத்துல போட்டு குழிய நோண்டி இந்த மேடம் உள்ள போட்டு செவ்வபெட்டியே மூடிடுறான் இப்ப வெளில வந்துகிட்டே இருக்கும்போது போது ஏத்தாப்புல ஒரு கார் வந்து நிக்குது இவன் என்ன பண்றான் கீழே இறங்கிட்டு யோ இறங்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அங்க ஆப்போசிட்ல ஒரு ஓல்டு மேன் வராரு நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க நீ என்ன அந்த காட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குமோ இல்ல சார் நான் வந்து தப்பா உள்ள வந்துட்டேன் ராங் டேர்ன் எடுத்துட்டேன் அதனால இவ்வளவு தூரம் வந்துட்டேன் எனக்கு திருப்பி போக வழி தெரியல நல்லா திரும்பி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னோட சார் நீ என்ன காட்டுக்குள்ள பண்ணனு வந்து என்கிட்ட காமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன் எடுத்து காமிச்சு மிரட்டுறாரு தம்பி நீ போய் என்ன பண்ணனு மட்டும் காமி இந்த பா ரொம்ப எல்லாம் வந்து நீ என்ன கத்த விடாத ஒழுங்கா என்ன பண்ணனு காமி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டே போகும்போது இவன் வண்டியில பின்னாடி ஒரு ஹேமர் இருக்கு அதை எடுத்து மட்டும் மட்டும் அடிச்சு அந்த கிழவரை அங்கேயே கொண்டுறான் கொண்டதுக்கு அப்புறம் அந்த ஷார்ட் கண்ணே எடுத்து வச்சுக்கிறான் இப்போ அந்த கேமரா இருக்காங்களே அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு ஓகே இவன் போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டா ஏதோ பிரச்சனை ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போயிடா மேல்கம் பாக்குறா இங்க பாரு சீக்கிரம் நம்ம கிளம்புவோம் அம்மா எங்க அப்படின்னும் போது அம்மா எங்கோ அப்பா கூட போனாங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க தம்பி உங்க அப்பா நல்லவனே கிடையாது நீ சீக்கிரம் கூட வா அப்படின்னு கூட்டுட்டே இருக்கும்போது இவன் கரெக்டா விட்டு வந்துருவானா வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க எங்க எங்க அக்கா அப்படின்னு கேட்கும்போது நீ அதுக்கு அதெல்லாம் கேக்குறேன் அப்படின்னு சொல்றான் நீ அக்காவை பத்தி நான்தான் கேப்பேன் நீ என்ன கேட்க கூடன்னு சொல்ற அப்படின்னும் போது பொண்டாட்டி அதுக்கப்புறம் தான் உனக்கு அக்கா புரியுதா அப்படின்னு இவன் வந்து மேல்கம் ஏன் என்னாச்சு ஏன் இவ்வளவு கூப்பிடுறீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கா அப்பா வந்து நீ என் கூட வா மேல்கம் சொல்லிட்டு கேம் கூப்பிடுறாங்க இவன் என்ன பண்றான் என் பையன் வந்து நீ எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அடி விடுறான் பாருங்க அப்படியே சுருண்டு விழுந்துறாங்க கேம் இவன் இதை உடனே மால்கம் பயந்துறான் அப்பா என்ன நீங்க இப்படி பண்றீங்க அம்மா எங்க அப்படின்னு ஒன்னு பாரு நீ கூட வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வை நான் இப்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த ஹீரோயின் ரூம்ல போயிட்டு அந்த பிரேஸ்லெட் தேடிட்டு இருக்கா எங்க தான் வச்சு தொலைஞ்சாலும்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போது இருக்கு எடுத்து வச்சுக்கிட்டு வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் இந்த மால்கம் வந்து அவங்க சித்தி எழுப்பதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கா அவங்க ரொம்ப மயங்கி இருக்கிறதுனால அவன் வந்து எழுப்பிட்டே இருக்கான் இவன் வந்து வா போலாம் அப்படின்னு கூப்பிடமோ அப்பா அப்பா என் ஷூஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான் இவங்க அம்மா ஒரு டிராகர் செக் பண்ணி கொடுத்துருப்பாங்களா அந்த ஷூ போட்டுட்டு இவன் கூடவே போயிடறான் இந்த பையன் வண்டியில இருப்பான் இல்லையா மேல்க அம்மா வந்து இந்த கண்ணை பார்த்தோன்னே ஐயோ சரியான சைக்கோ போல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிஞ்சிருது நம்ம அம்மாவை ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன்ட்டு விக்டர் என்ன சொல்லிருப்பான்னு பாத்தீங்கன்னா நம்ம மூணு பேரும் ஒரு ட்ரிப்பு போறோம் அதனால அம்மா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வா நம்ம போலாம்னு சொல்லி கூப்பிட்டு இவங்க சித்தி இப்படி சொன்னதுக்கப்புறம் இவன் அடிச்சு இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த பையன் நம்ப மாட்டான்ல அதனால உங்க அம்மா வந்து நம்ம ரெண்டு பேரையும் விட்டுட்டு அப்படியே கை விட்டுட்டு அவ போயிட்டா அவளுக்கு இதேதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கான் உங்க அம்மா பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இப்ப வந்து ஹீரோயினை காமிக்கிறாங்க இவன் வந்து ஒரு சவப்பிட்டியில போட்டு ஹீரோயினை புதைச்சு இருந்திருக்கான் இவங்க எப்பயுமே அந்த சுவிஸ் மில் கையில வச்சிருப்பாங்க இல்லையா அதுல லைட் அடிச்சு கத்திட்டே இருக்காங்க யாருமே கேக்கலானுடனே அப்படி பக்கத்துல வந்து ஓட்ட சின்னதா போட ஆரம்பிக்கிறாங்க அது வந்து இல்லையா அதை அப்படியே வந்து பேத்து எடுத்துடுறாங்க பேத்து எடுத்தோன்னே மண்ணெல்லாம் அப்படியே உள்ள சரிஞ்சு வந்துகிட்டே இருக்கு இந்த டைம்ல வேற மழை வந்து பயங்கரமா அடிச்சுட்டே இருக்கு இருக்கா இவங்க வந்து எப்படியோ வெளில வந்துடுறாங்க ஸ்டக் ஆயிடுறாங்க நடுலே அப்ப வந்து யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு கத்திட்டே இருக்காங்க யாருமே வரல ஐயோ யாரும் நம்ம வந்து காப்பாத்த மாட்டாங்க நம்மளே நம்ம தான் காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துச்சு வெளில வந்துடுறாங்க வெளில வந்துட்டு பாக்குறாங்க அந்த இடத்துல வந்து ரோட்ல ஒரு கார் நின்னுட்டு இருக்கு ஹலோ ப்ளீஸ் எனக்கு யாராவது ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் கீழே படுத்திருக்க மாதிரி இருக்கு இவங்க கிட்ட போய் பாக்குறாங்க அந்த ஆள் வந்து செத்து போயிருக்கான் இதை பார்த்தோன்னே சாரி பெரியவரே ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு உங்க போன் எனக்கு இப்ப தேவைன்னு சொல்லிட்டு போனை தேடி பாத்துட்டு இருக்கா போனே இல்ல அப்ப வந்து கார்க்குள்ள போய் ட்ரை பண்றா அங்கேயும் கார்லயும் போன் இல்ல ால கார் எடுத்துட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து கார் எடுத்துட்டு போயிடுறான் இந்த பக்கம் என்ன பண்றான் இந்த பையனுக்கு வந்து இவங்க அப்பா வந்து எஸ்கேப்பும் ஆக முடியாது அதனால சாப்பிடணும் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறான் அந்த இடத்துல அந்த கலர் பென்சில் கொடுத்துருப்பாங்க போல அதை வந்து கலர் அடிக்கலாம் ஏமாட்டிருக்கு இவன் என்ன பண்றான் அதை வாங்கி வச்சுக்கிறான் ஏ என்னடா தம்பி நீ சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க இனமேல எங்க பேரு நீயும் நானும் மட்டும்தான் உனக்காக நான் எனக்காக நீ இந்த டைமண்டை வைத்து நம்ம ஒரு வீடு வாங்குறோம் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா செட்டில் ஆறோம் நீ வந்து என் கிட்டே தப்பிச்சு போவோம் மட்டும் நினைச்ச கூட பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து பேசிட்டு இருக்கும்போது காஃபி வரவே இல்லை ஏ என்னம்மா இன்னும் பண்றீங்க வெயிட்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க அப்பா திரும்பி அதுக்குள்ள அந்த பையன் பேப்பரை திருப்பி ஹெல்ப் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கான் இந்த பொம்பளை கரெக்டா காபி எடுத்துட்டு வரமோ வெயிட்டர் வந்து இப்போ அந்த பையன் என்ன பண்றா ஒரு நிமிஷம் இருங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் கொடுக்குமோ அவங்க அப்பா என்ன பண்றாரு நீ அழகா வரைஞ்சிருக்கே கூட நம்ம ஃப்ரிட்ஜ்ல மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறான் ஏய் இந்த மாதிரி கோக்குமாக்கு வேலை எல்லாம் பண்ணாத எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணுவனு நானே ஒரு பெரிய ஃப்ராடு நீ என்கிட்டே இந்த வேலை எல்லாம் காமிக்கிறியான்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை புடிங்கி வச்சுக்கிறான் இப்போ ஹீரோயின் கார் எடுத்துட்டு எங்க வராங்கன்னு பாத்தீங்கன்னா அது ஜோ இருக்காங்களே அவங்க வீட்டுக்கு தான் வராங்க உடனே என்னடி இப்படி வந்திருக்கா அப்படின்னு அவன் வந்து என்ன அடிச்சு சாவ பெட்டில போட்டு புதைச்சிட்டான் தெரியுமா அப்படின்னு ஒன்னு என்னடி இவ்வளவு மோசமா இருக்கான் உன் பையன் வேற அவனை கூட்டிட்டு போயிட்டான் நீ அப்ப போலீஸுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் சொல்றாங்க ஓ அவன் அப்ப வியடா வந்து எனக்கு மெசேஜ் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா விக்டரோ மால்கமும் வந்து கார்ல போயிட்டு இருப்பாங்க இல்லையா அப்போ வந்து அலசியா ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும் ஹே வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஜோன் போட்டுருக்கோம் என்ன உங்க அம்மா வந்து இன்னொரு சைட்ல வந்து ஆளா பாக்க ஆரம்பிச்சிட்டாலா நீ வந்து அவனை பயங்கரமா திட்டு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்ப சொல்றாரு அவன் சொன்ன மாதிரி இவனும் வந்து மல்கமும் மெசேஜ் அனுப்புறான் இவங்க ஜோ இந்த விஷயத்தை சொன்னோன்னு ஓ அப்பனா என் ஃபோன் அவன்கிட்ட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ண உடனே தான் எடுக்கிறான் எடுத்த உடனே நீங்க பேஸ்ல எடை போட்டுட்டேன் நீ இப்படி வெளில வருவனு எனக்கு தெரியாது இரு நீ இனிமேல் வந்து என் கையில கிடைச்சா உனக்கு பிச்சிருவேன் அதனால இனிமேல் என்ன ஃபாலோ எல்லாம் பண்ணாது என் பையனை கூட்டிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிடுறான் அப்ப வந்து இந்த பையன் அம்மா சாரிம்மா நீ எனக்கு ஸ்னிக்கர்ஸ் வாங்கி குடுத்தல நான் அத வேற எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் எனக்கு ஆனா அது பிடிக்கும் நான் இப்ப கூட அதான் போட்டிருக்கேன் அப்படின்ன உடனே இந்த விக்டர் கேட்கறான் டேய் என்னடா சந்தமே இல்லாமல் சொல்றேன் அப்படின்னு சொல்லி திட்டிறான் ஃபோனை கட் பண்ணி உடச்சு போட்டுருறானு இப்போ வந்து ஹீரோயினுக்கு புரிஞ்சது ஓகே இந்த ஸ்னிக் ட்ராக்கர் இருக்குல்ல அதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர்ல போய் உட்காராங்க ட்ராக் பண்றாங்க இங்க தான் போயிட்டு இருக்காங்க சொல்லிட்டு அப்போ ஜோ சொல்றாங்க அதுக்கப்புறம் போலீஸ் கால் பண்ணுவோம் இவங்க என்ன பண்றாங்க ஹீரோயின் அதை போன எடுத்துட்டு போயிடுறாங்க ஜோ வந்து அங்க பாக்கும்போது ஹீரோயின் இல்ல அதே மாதிரி அந்த ட்ராக்கிங் டிவைஸ் ஆன்லேயே தான் இருக்கும் அதனால நைன் ஒன் ஒனுக்கு போன் பண்ணி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்ப வந்து இவங்க ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டே இருக்காங்க ஹீரோயின் அது அப்படியே விடிஞ்சு போயிடுது ஒரு இடத்துல இருக்கு இந்த லொகேஷனுக்கு போயிரா கிட்ட போய் பார்த்தா அந்த ட்ராக்கர் மட்டும் தனியாக இருக்குது எனக்கு அப்பாவே தெரியும் இந்த மாதிரி இவன் லூஸ் மாதிரி பேசும்போது தெரியுது ஏதோ ஹிண்ட் கொடுக்குறான் என் வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே விக்டர் வருவானா வந்த உடனே இவங்க பார்த்து பயந்துட்டே ஓடுறாங்க கையில் வந்து இவன் பிடிச்சிடறான் இவங்க பிடிச்சி அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது கையில் ஒரு கத்தி எடுத்து குத்திடுறாங்க அப்புறம் விட்டுடுறான் என் பையன் எங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் கார்ல நேரத்தை செத்துக்கிட்டு இருப்பான் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிஜன் இல்லாம செத்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவன் என்ன பண்ணியிருப்பான் அவங்க பையன் கையை வந்து டேப் போட்டு கார்லேயே உட்கார வச்சிருப்பான் கட்டி அவன் வந்து ஹீரோயினை வந்து துரத்திக்கிட்டே இருப்பான் ஒரு ஷார்ட் கன் எடுத்துகிட்டு துரத்திட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஓடிட்டே இருப்பாங்க டமால் விழுந்துருவாங்க பண்ணிடுவாங்க கால் வேற ஏதோ பிரச்சனை ஆயிடும் சுலுக்கி கும்பல நொண்டி நொண்டி ஓடிட்டு இருக்காங்க ஏய் ஓடாதடி அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டே வரும் இவங்க என்ன பண்றாங்க மெல்ல மெல்ல போறாங்க ஒரு சர்ச் இருக்கா அதுக்குள்ள புந்துறாங்க லாக் பண்ணிடுறாங்க இவன் என்ன பண்றான் போய் தேடுறாங்க உள்ள ஏதாவது இருக்கா ஏதாவது ஹெல்ப் கேட்க கால் பண்ண முடியுமா ட்ரை பண்றாங்க எதுவுமே கிடைக்கவே இல்ல கரெக்டா விண்டோ ஒடிச்சுட்டு வந்துடும் உள்ள வந்ததுக்கு இவங்க போய் ஒருமா ஒளிஞ்சுக்கிறாங்க அமைதியா இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நமக்கு கல்யாணம் ஆச்சு ஆனா நீ என்னையே கழட்டி விட்டு போகணும்னு நினைக்கிறல நான் உன்ன விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து தேடிக்கிட்டே இருப்பான் அப்ப கிட்ட வரும்போது ஒரு பெருசா ஒரு மெட்டல் இருக்கும் அதை போட்டு அவன் கால்ல அடிச்சிடறான் இவன் வந்து அப்படியே அடிச்சுட்டு உங்களெல்லாம் விட மாட்டேன் சொல்லி துப்பாக்கி எடுத்து ஹீரோயின் பக்கம் சுடலான்னு போகும்போது வெளிலேருந்து சத்தம் சுத்தம் எங்கே பாருங்க நீங்கள் இப்போ கையை தலையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வெளில வரீங்க அப்படின்னோடனே இவன் அப்படியே மெதுவாக போகிறான் போயிட்டே இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறா அந்த போலீஸுக்கிட்டே வந்து கண்ணை தூக்கி காமிக்கவும் அவங்க சும்மா இருப்பாங்களா படப்படன்னு சொல்கிறாங்க அப்படியே அந்த இடத்துல சுற்று போகிறான் இந்த இடத்துல வந்து ஹீரோயின் பார்த்துட்டு பயங்கரமாக அழுகுறாங்க இவங்க பையன் என்ன பண்ணுறான் இந்த சைடு காரை வந்து லாக் பண்ணியிருப்பான்ல சாவி வச்சுருப்பான் அந்த சாவி வச்சு எப்படியோ அந்த டேப்பெல்லாம் கழட்டிட்டு ஓடி வந்து பார்க்குற அவங்க அப்பாவை இப்படி சுட்டு போட்டிருக்காங்க இவன் வேகமாக போய் பார்க்கும்போது அவங்க அம்மாவும் ஹீரோடு தான் இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்பா செத்துட்டாரம் அம்மா அப்படின்னு கேட்குறாங்க இவங்க அப்படியே அழுதுகிட்டே ஆமான்னு தலையாடுறாங்க அப்படி கொஞ்ச நாள் ஆகுது இவன் ஜாலியாக வந்து வெளில ஊஞ்சல் இருக்கான் இப்போ ஹீரோயின் வந்து சூப்பராக கிளம்பிட்டு இருக்காங்க ஒரு டேட்டுக்கு தான் கிளம்பிட்டுருக்காங்க அந்த ஸ்விஸ் மில்ட்ரி இருக்கு இல்லையா அதை இருக்காங்க பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க அவங்க சிஸ்டரும் உங்கள் ஃப்ரெண்டு தான் உட்காந்துருக்காங்க நீ கண்டிப்பாக வந்து டேரிலாம் போகணும் ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கரேஜ்லாம் பண்ணுறாங்க கதவு திறக்கிறாங்க அந்த டேரியன் இருக்காரு அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக ரொம்ப சாமிங்காக இருக்கார் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்களும் சந்தோஷமாக ஒரு டேட்டுக்கு போகிறாங்க இந்த புருஷனோட தொல்லை இல்லாமல் இதை வந்து உண்மையாகவே அமெரிக்காவில் நடந்த ஒரு கதையை தான் வந்து படமாக எடுத்திருக்காங்க பாவம் ஒரு பொம்பளையை வந்து ஒரு செவ் சவப்பட்டிக்குள்ள போட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து இப்படி கொடுமைப்படுத்தியிருக்காரு இவங்களோட தான் இந்த படமாக எடுத்திருக்காங்க கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி தின் டேக் கேர் பாய்